ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎல் தமிழன். நான் தான் ராகுல் பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பு தான், நியூ இயர் ட்ரிப். ஸோ ஏன் கூட நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ விதவுட் ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் இன் டு த ட்ரிப். And finally we are here. இப்போ வந்துட்டு கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இவர் தான் ட்ரிப் ஆர்கனைசர், அண்ட் தினேஷ். ஸோ எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. We have started the trip from Coimbatore. And this is trip with nature. So new year full ah anga da malaila enjoy panna porom. So hope you guys love this video. Paakala eppadi irukku appdi solla. Bus ku yerna nudiye nammude sponsor ana adventure trip Coimbatore nudiye head Dinesh vande konja ra pesnaare konja neriyave pesnaare எப்படி இருக்கும் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு போர் அடித்தா எதுவுமே விளாட தரலாம், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிறப்போ, நம்மளுடைய ஒரு கேமான டம் ஷ்ரெட்ஸ், அதாவது மூவி நேம் பற்றி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி விளாண்டுக்கிறோம். எல்லோரும் விளாண்டோம், இந்த பக்கம் அந்த பக்கம் டீம் பிரித்து. ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, பயங்கரமாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ உங்கள் அட்மினும் இறங்கி விட்டேன் களத்தில். சொன்ன மாதிரி எல்லாருமே விளாண்டோம், நிறைய நேரம் விளாண்டோம், அடுத்த ஸ்டாப்பே வந்துருச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:50 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இப்போ தான் நடந்திருக்குது. அண்ட் இன்னும் வயநாடு போகிறதுக்கு ஆக்சுவலாக 4 hours ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அட் பெட்ரோல் பேங்க், அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் எப்போ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்படியே விளாண்டுக்கிட்டே அசந்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் அடித்து ஒருத்தங்க எழுப்பி போய் வீடியோ எடுறா அப்படின்னு போய் சொன்னாங்க. எந்திரிச்சு பார்த்தா இடம் சூப்பராக இருந்துச்சு. சம்மர் பென்ஸு, சம்மர் கிளைமேட்டு, நிறையா பீப்புள் அண்டு பயங்கரமான மலைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், ஆஃப்டர் ஒரு டே அண்ட் நைட் ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம வயநாடுக்குள்ளே என்டர் ஆகியாச்சு. பட் இன்னும் வந்துட்டு நம்ம உள்ளுக்க போகலை, அதாவது கேம்புக்குள்ளே போகலை. ஸோ இங்கே ஃப்ரெஷ்னப் ஆகணும் இந்த ஹோட்டலில், அண்டு ஒரு 10 minutes ஸ்டே, அதுக்கப்புறமா பேக் டு த கேம்ப். அதில் ஒரு 1 hour ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அங்கே இருந்து ஜீப் மூலயமா. ஸோ பார்க்கலாம். ஹோட்டல்லேருந்து கிளம்புனதுக்கப்புறமா எங்களுடைய பஸ்ஸை கீழே பார்க்கிங்கில் போட்டுட்டு கீழே இருந்து கேம்ப்புக்கு ஒரு 1 hour ட்ரிப்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஜீப்பில் தான் போனோம். ஜீப்பு பயங்கரமாக ஓட்டினார், வேறு லெவலில் ஓட்டினார். அட்டி பின்னாடி உட்காந்துருந்தேன், நான் பின்னாடி தான் உட்காந்தேன், இது வந்து வேறு ஒரு பையன் தான். ஸோ பின்னாடி உட்காந்து எங்களுக்கு வந்து அட்டினா அட்டி பயங்கரமான அடி. நானே 2 தடவை தலையில் ஹெட்டில் பயங்கரமாக ஷார்ட்ஸ் வாங்கினேன். பட் இருந்தாலும் இந்த ட்ரிப் வாஸ் செம ஆசம். கடைசியாக ஒரு வழியாக நாங்கள் கேம்ப்புக்கு போய் ரீச் ஆனோம். அது வந்து என்ன சொல்கிறது, இந்த ட்ரிப்பு கூட இந்த ஜேர்னி தான், இந்த ட்ராவல் ஜீப் ட்ராவல் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த ஜீப்பின் மரண ட்ரிப்பும் சமாடி மண்டையில் என்ன அடி, எப்படியோ ஒரு வழியாக லேண்ட் ஆகி இப்போ தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வந்துட்டோம் அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் அவர் கேம்ப் பேஸ். கேம்ப் பார்த்தீங்கன்னா தனியாக ஹோட்டல் அப்படின்லாம் இல்லை, ரெசார்ட் எதுவுமே இல்லை, சும்மா பிளெயின் கிரவுண்டு தான். சுற்றி மலை, சுற்றி மரம், அண்ட் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மணிக்கு டென்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஸ்விங்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே சும்மா செம்மையாக இருந்துச்சு. முக்கியமான விஷயம், அந்த இடத்துல எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல, இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால் ரொம்ப நிம்மதியாக இருக்க முடியும் நம்மளால். ஸோ கேம்ப் உள்ள டென்ட்டெல்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறையா டென்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ வரவங்களுக்கு ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வந்து பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க நம்ம அட்வென்ச்சர் கோயம்புத்தூர். ஸோ சூப்பராக இருந்துச்சு இடம் பார்த்திங்கன்னா. அண்ட் அது போக அதனுடைய லொக்கேஷன்ஸும், நம்ம டென்ட்டை ஓப்பன் பண்ணால் எப்படி சினிமாவில் கட்டுற மணிக்கு இருக்குமோ அப்படியே இருந்துச்சு அந்த டென்ட்ஸாக. த்ரீ பீப்புள் இருக்க டென்ட்டு, அங்கே ஒரு டென்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டென்ட் வந்து 2 பேர் இருக்க டென்ட்டு.
ஊஞ்சல் ஆடுறதுக்கு. அதுக்கப்புறமா இங்க இருந்து எலும்பு தெரியாது. இடம் செம்ம சூப்பராக க்ளீனாக அண்ட் அது போக என்ன சொல்கிறது பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. அங்கங்கே எல்இடி பல்ப்ஸ் தான் தொங்க விட்டு அண்ட் தேவையான இடங்களில் சாப்பாடுக்கு தனியாக தகரத்தில் ஒரு குட்டி ஹவுஸ் போட்டு அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் டென்ட்லாம் வைக்க முடியாததோ அந்த இடத்துலலாம் பிளைவுட்டை போட்டு அதை ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபன் பண்ணி டென்ட்டு நவராத அளவுக்கு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஸோ என்ன காற்று அடித்தாலும் டென்ட் நகராது அப்படின்ற மாதிரி உறுதியாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி மரம், கொஞ்சம் விழுந்தாலும் அந்த ரேஞ்சில் எல்லா இடமும் இருக்குது. அண்டு இப்போ தான் வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ 11 ஆகுது. 8 கிளம்பி இப்போ 11 கேம்ப்புக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறமா இங்கே ஃப்ரெஷ்னப் ஆகி பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெல்கம் டீ வந்து ஆமாம் இப்போ தான் டீயே வந்துருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பாட்டில் அதுனா பிளாஸ்டிக் தானே அது. ஆ ஓகே. ஸோ பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்னப் ஆகி குளிச்சு அதுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங். ட்ரெக்கிங் பயங்கரமாக இருக்கும். இது 31st day 11 AM. அதுக்கப்புறமா நைட்டு வந்து நீங்கள் என்ன கேம்ப் ஃபயர்லாம் மூட்டி பயங்கரமாக பண்ணுவோம் ப்ரோ அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஏது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி கேம்ப் ஃபயருக்கு இடம் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சோறு சோறு சோறுன்னு சொல்லிட்டு சோறுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போய் உணவு இடைவேளை முடித்து விட்டு வருவோம். சூப்பர் ஆசம் சீரியஸ்லி. ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் கேம்ப் ரைட்? எஸ் நியூ கேம்ப். நியூ கேம்ப். ஸோ வி ஆர் எவ்ரிதிங் கெட்டிங் ரெடி. மலையாளத்திலே சொல்லுங்க. மலையாளத்தில் ஏற போகிறோம். இது டெட் எண்ட் ஆன. ஆ யா இட்ஸ் டெட் எண்ட் ஆஃப் 900 கேண்டி. ஓகே. இதுதான் ஃபாரஸ்ட் ஏரியா. ஆ யா ஓகே. இங்கே யாருக்கும் பெர்மிஷன் இல்லை. ரிசர்வ் ஃபாரஸ்ட். ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ டூரிசம் ஒன்லி ஃபார் டூரிசம். ஆசம் கேட்டு சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுங்க. எப்படி இருக்குது புட்டு? நல்லா இருக்கு. ஸோ உணவு இடைவேளையை முடித்து விட்டு வருவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக ட்ரெக்கிங் கிளம்பணுன்னே மழை வந்துச்சு அப்படின்ற காரணத்தினால என்னால் அவ்வளோவா ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அங்கங்கே ரெக்கார்ட் பண்ண பிட்டு துணுக்குகளை வந்து உங்களுக்காக அங்கங்கே போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஸோ சாரி. இப்படி மலைக்கும் புயலுக்கும் நடுவில் நாங்கள் காட்டுக்குள்ளே இறங்கி தடக்கு புட்டக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் வந்து அவ்வளோ ஒன்று ட்ரிப் இல்லை, என்னடா இது ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட் ரோடு தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இடையில காட்டுக்குள்ள நினைஞ்சு ஒத்தடி பாதைகளை போயிட்டு இருந்தோம். அவங்க வரும்போது என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அரை கிலோ உப்பு பாக்கெட் வாங்கிட்டு போனோம். ஏன்டா அப்படின்னு யோசிக்கிறப்போ நான் அங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போகிறது காரணம் நம்ம பேரன்மைப்படுத்த சொன்ன மாதிரி அட்டைப்பூச்சிகள். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். அந்த அட்டைப்பூச்சி எல்லாம் அட்டை அட்டைக்கும் மலைக்கும் நடுவில் எங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஒரு முக்கால் மணி நேரம் ட்ரெக்கு அட்டைக்கும் மலைக்கும் யானை சாணிக்கும் நடுவில் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சும்மா அற்புதமாக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொன்னது சும்மா இல்லை, உண்மைக்காக தான். எளிமை சட்டைகளும் ஆக்சுவலாக ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு. வரும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஸோ சரி, என்னால் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. வர வழி ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அவ்வளோ பெரிய அந்த பேக் அங்கே தெரியுதா, அங்கே இங்கே இருக்குது அந்த பேக்கையும் சுமந்துக்கிட்டு
கேமராவை கையில் வச்சுக்கிட்டு ட்ரெக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கேமரா வச்சுருந்துருப்பேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை, பயங்கரமான மழை நனைஞ்சிக்கிட்டே இப்போ வந்துட்டு கேமராவுக்கு மேலே ஒரு கவர் போட்டு ஏதோ ஒரு இதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேமரா என்ன ஸ்டேஜ் ஆக போகுதுங்கிறத போய் தான் பார்க்கணும். ஸோ ஹாய், ஸோ சூப்பர் பிளேஸ் ஆக்சுவலாக, பயங்கரமான இடம். திரும்ப இங்கேருந்து ட்ரெக் பண்ணி போகணும். உயிரோடு போனால் டென்ட்ல மீட் பண்ணலாம். நைட் டின்னர் இருக்குது, இன்றைக்கி தான் 31st டே. ஸோ இன்னைக்கு நைட்டு கேம்ப் ஃபயர் இருக்குது, அண்ட் நாளைக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக பயங்கரமாக என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். போய் தான் தெரியும் சம்பவம் இருக்குதான். லீச் எல்லாத்தையும் பாடாக படுத்திடுச்சு. ஸோ அதில் விக்டிமான மொதல் பையன் இவன் தான். வங்கம் காலெல்லாம் ரத்த கவலாம் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி அது ஃபஸ்ட் எடுத்துருக்கணும். ஸோ பயங்கரமான இடம், நைஸ் பிளேஸ் டு விசிட். ஆக்சுவலாக எல்லா இவ்வளோ பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த ஒரு இடத்துக்கு வந்தோடனே ஹாப்பி ஒர்க் அப்படின்னு தோணுது. ஸோ பேக் டு கேம்ப் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். நைட்டு வந்து அப்படியே கேம்ப் ஃபயரை சுற்றி எல்லோரும் உட்காந்து ஒவ்வொருத்தவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ, நான் இது யார் யார் என்னென்ன இல்லைன்னு எல்லாருமே ஸ்ட்ரெஞ்சர்ஸ். நான் வந்து தனியாக சொல்கிறேன், ஒரு சில பேருக்கு ஃபேமிலியோட வந்தாங்க, ஒரு சில பேருக்கு அப்புறம் வந்தாங்க, ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. ஸோ எனக்கு இது வந்து செம்ம டோட்டலாக புது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் எல்லோரும் வேறு லெவலில் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒரு ஹையர் ஸ்பேசஸ், எல்லோரும் ஒரு சீனியர்ஸ் தான், பயங்கரமான பீப்புள், பயங்கரமாக ஒர்க்கிங் பீப்புள். ஸோ அவங்களாம் ரெண்டு நாள் எல்லாத்தையும் லீவு விட்டுட்டு இங்கே வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லோரும். அதில் கேம்ப் ஃபயர் வச்சுக்கிட்டு New Year night. அடா அப்பா. டைம் ஆயிடுச்சு. Happy New Year. Happy New Year. என்ன ஒரு புத்திசாலி. Happy New Year guys 2021. உங்களுக்கு சிறப்பாகவும் செழிப்பாகவும் அமைய ராகுலின் வாழ்த்துக்கள் from திபில் தமிழன். ஐ ஹோப் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க இந்த நேரத்தில் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வந்தோம், ட்ராவல் பண்ணோம், சாப்பிட்டோம், ட்ராவல் பண்ணோம், கொண்டாடி இருக்கோம். நாளைக்கு அதுக்கப்புறமா கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தோம். ஸோ நீச்சல் வசதி யாரும் பயப்பட வேணாம், நாங்கள் கீழே கொண்ட குப்பை எல்லாத்தையும் நாங்களே அள்ளிட்டு தான் தூங்க போகிறோம். அந்த லெவலுக்கு எங்களுக்கும் நிச்சயமான கான்சியஸ்னஸ் இருக்குது. ஸோ கேட்க வெட்டினோம், அதை எல்லாத்தையும் எல்லோருடைய எல்லாத்துக்கிட்டும் ஷேர் பண்ணோம், சந்தோஷமாக பேசணும், அதுதான் எங்களுடைய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணல, செம்ம என்ஜாய்மெண்ட் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 12:30 ஃபுல்லாக செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கேக்கெலாம் சாப்பிட்டு டென்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டென்ட்டு வந்து ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு இருக்குது, நல்லா செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் ரெண்டு பேர், ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குள்ள டென்ட்டு. ஸோ ஒரு ஆள் ஃபுல்லாக நீட்டமாக படுத்து தூங்குற அளவுக்கு டென்ட் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களே ஒரு பிளாங்கெட்டும் ஒரு தலைவாணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தூங்கி எந்திச்சு நாளைக்கு காலையில் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ குட் நைட் கைஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் 2021. சரி, டென்ட் திறந்து என்ன தான் இருக்குது. ஸோ எந்திரிச்சு இப்போ என்ன சாப்பிட போகிறேன்னு தெரியல. அதுக்கப்புறமா ட்ரெக்கிங் போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பல்ல 11 ஆயிடுச்சு. ஸோ 11 ட்ரெக்கிங் போக போகிறோம், 11:20. அண்ட் இங்கேருந்து மலைக்கு மேலே 2 hours ட்ரெக்கிங் சொல்லியிருக்காங்க. அங்கே போய் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே குளிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப 2 hours வர போகிறோம். இன்றைக்கி எந்த நிலைமையில வருவோமா மாட்டோமான்றதே டவுட்டு தான் ஃபர்ஸ்ட் விஷயம். வந்தால் மீண்டும் பார்க்கலாம். அடுத்த நாள் ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு, ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்ப வந்து சேர்ந்தோம். அண்ட் இது வந்து ரிவர் ட்ரெக்கிங். ஸோ ஃபுல்லாக தண்ணியிலே தான் நடந்து போனோம். நல்ல வேளை மழை வரல அப்படிங்கிற காரணத்தினால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வாக்கபுளாக தான் இருந்துச்சு அந்த லொக்கேஷன். ஸோ கஷ்டப்பட்டு ஏறி நடந்து போனோம். அந்த இடத்துல கடைசியாக ஒரு நம்ம டெஸ்டினேஷனான ஒரு ஃபால்ஸை பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு இடம், நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ட்ராவல் பேக் கேம்புக்கு பக்கத்தில் இன்னொரு ஃபால்ஸும் இருந்துச்சு, அங்கேயும் போய் எல்லோரும் குளித்தாங்க.
ஸோ எல்லாம் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டோம். கேம்ப்புக்கு திரும்ப வந்து சாப்பிட்டோம், முடிச்சு பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு 5 PM அளவில் திரும்ப பார்க்கிங் லாட்டுக்கு போனோம். போகிறதுக்கு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அங்கே போய் சும்மா இல்லை, கார் கதவை திறந்த வச்சு பாட்டை போட்டு ஆட்டம் பயங்கரமான ஆட்டம். அதில் சில கிளிப்ஸ் இதோ. ஸோ ஓகே மக்களே, ஆக்சுவலாக நம்ம எல்லாமே உங்களுக்கு பிளாகில் காட்டியாச்சு. நம்ம 30th night தான் கோயம்புத்தூர் வந்தோம். 30th night வந்துட்டு இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புன இந்த ட்ரிப்பு. 31st morning இங்கே வந்தோம். அதுக்கப்புறமா அடி வாங்கி மிதி வாங்கி ஜீப்பில் இங்கே வந்து சேர்ந்தாச்சு. 31st morning வந்தவுடனே சம மழை லீச்செலாம் வந்துச்சு, பட் அதெல்லாம் கண்டுக்காமல் மலையிலேயே ட்ரெக்கிங் பண்ணோம். அதில் கேமரா எடுத்து போகும்ல, ஸோ அதனால் சில இடங்களில் தான் ஃபுல்லாக காட்ட முடிஞ்சிச்சு. அண்ட் 31st வந்துட்டு மதியானம் ஒரு 3-4 மணிக்குள்ளே நாங்கள் இங்கே திரும்ப வந்துட்டோம். ஸோ மார்னிங் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா லஞ்ச் வந்து 4-5 மணி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காந்து ஃபுல்லாக கேம்ஸ் விளாண்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா நைட் ஆச்சு. நைட்டில் வந்துட்டு ஒரு எல்லோரும் அங்கங்கே மட்டையாக ஆரம்பிச்சிட்டாங்க, நியூ இயர் ஆகுது இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு சமட்டையில். பட் இருந்தாலும் 31st night கரெக்டாக 12 PM அண்ட் அது வந்து சாரி 1st January. ஸோ 2021 செலிப்ரேஷனுக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. பட் அதை வாங்கிட்டு வந்த ஓனரே ஒரு 20 நிமிஷம் மட்டை ஆகிட்டார். அவரை எழுப்பிடுறதுக்கே நாங்கள் கேக் வெட்டது 12 மணிக்கு வெட்டல, 12:20 வெட்டினோம். காரணம் ப்ரோ தான். ஸோ இவர் தான் அட்வென்ச்சர் ட்ரெக் கோயம்புத்தூரோட சோல் ப்ரொப்ரேட்டர் அண்ட் ஓனர். அண்டு செம்ம ட்ரிப் ஆக்சுவலாக. 30th night கிளம்புலேருந்து இப்போது January 1st இப்போ வந்துட்டு ட்ரிப்பு முடிவாக போகுது. ஸோ இட்ஸ் 3:40, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எப்படியும் வெஹிக்கிள் வந்துடும், கிளம்பிடுவோம். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணி மேக்ஸிமம் எல்லாத்தையும் செம்ம என்டர்டெயின்டாக அண்ட் அது போக செம்ம சேஃப்டியாகவும் வச்சு பார்த்துக்கிறாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நல்லா இருக்குது. ஐ வுட் சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு கம் ஹியர். முக்கியமான விஷயம் சிக்னல் இல்லை எதுவுமே. ஸோ ஃபோனை தொட்டே 2 நாள் ஆகுது. பொண்ணுலாகட்டும் பசங்களாகட்டும் கடலை போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அது ஒரு விஷயம். ஸோ செம்ம ட்ரிப், செம்ம என்ஜாய்மெண்ட். அண்ட் இது ரெண்டு இடத்துல இருக்குது, சென்னையிலையும் இருக்குது கோயம்புத்தூரிலையும் இருக்குது. ஸோ சென்னையிலேருந்தும் நீங்கள் வந்துக்கலாம், அவங்களே பிக்கப் அரேஞ்ச்லாம் பண்ணிடுறாங்க, மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை. பெஸ்ட் ரேட்ஸ், பெஸ்ட் பிளேஸ், சூப்பர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் லாக், எந்த பிரச்சனை எந்த மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராவல் ஃப்ரம் திவ்யா தமிழ். டேக் கேர்.